ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி சிந்தாமணி சிக்கன் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1/2 kg வந்து ப்ராய்லர் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் வந்து நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் நிறையா ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு பவுல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு துருவி வச்சுருக்கேன். கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகா கொஞ்சம் நேரம் வணங்கியிருக்கு பாருங்கள். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 minutes நல்லா குக் ஆகட்டும். 5 minutes நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை நல்லா ஒரு 10 minutes நல்லா மூடி வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்குறோம். தண்ணி இன்னும் இருக்குது, அது நல்லா வேகட்டும். நல்லா கலந்துட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.